ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனிமா இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில் உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து நம்ம போட்ட லாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நல்லாவே ரீச் ஆயிருக்கு, அதுக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோலேயும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை குறித்த சந்தேகங்களுக்கு தான் வந்து நான் வந்து ஆன்சர் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இந்த சந்தேகங்களில் ஒரு சிலது மட்டும் என்னை வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டது, மற்றது எல்லாமே வந்து நானாக வந்து எனக்கு இருந்த சந்தேகங்களை எப்படி கிளாரிஃபை பண்ணணும் அதுதான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது தினந்தோறும் தலை குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தினந்தோறும் வந்து நம்ம தலை குளிக்க தேவையில்லை, உடலுக்கு குளித்தா மட்டும் போதும் மேலுக்கு. அண்ட் வந்து ஒரு சில நேரங்களில் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தலைக்கு குளிக்கணும். அந்த விஷயங்கள் தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாதவிடாய் காலங்கள் இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம பூஜையே பண்ண மாட்டோம். ஸோ 3 to 5 days அப்புறம் தான் வந்து பூஜை ரூமுக்கு வருவோம். ஸோ அந்த டைமில் கட்டாயமாக வந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் வந்து நம்ம பூஜையை வந்து பண்ணணுங்க. இது வந்து முதல் பாயிண்ட்டு. அண்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து குளிச்சுட்டு தான் நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணணும். குளிக்காமல், அதாவது தலைக்கு குளிக்காமல் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு இந்த பூஜையை பண்ணும்போது அது தரித்திரியத்தை தான் ஏற்படுத்தும், நமக்கே வந்து ஒரு நல்ல குட் வைப்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுடுங்க. மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ் வந்து நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டதோடு போயிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணக்கூடாது. பட் சில வீடுகளில் வந்து சாமிக்கே வச்சு நாங்கள் நான்வெஜ் படைப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது உங்களோட வீட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்து இதுதான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நானும் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டேன்னா அடுத்த நாள் வந்து நான் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் பூஜை ரூம்குள்ளே போவேன். ஆனால் பட் இந்த 48 days நான் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். நடுவில் நான் வந்து இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாமல் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்கிப் பண்ண டேவும் சேர்த்து தான் வந்து நான் நான்வெஜ் சாப்பிடல. அண்ட் அதே மாதிரி 48 days வந்து நான் எப்போ பூஜை பண்ணி முடிக்கிறேனோ அன்னைக்கு தான் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். ஈவன் வந்து அது 50 days 60 days போனாலும், ஏன்னா கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் டைம் வரும் நடுவில். இப்போ பண்ண முடியாமல் போன மாதிரி இன் ஃபியூச்சரில் ஏதாவது பண்ண முடியாமல் போகக்கூடாது. இன்கேஸ் ஒரு தலைவலி அந்த மாதிரி வந்ததுன்னா அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அந்த டேஸ் எல்லாமே வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் ஃபோர்த்தாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு டெத்துக்கு அந்த மாதிரி போயிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக தலை குளிச்சுட்டு தான் வந்து பூஜை பண்ணணும். இது தவிர்த்து யூஸ்வலாகவே ஃப்ரைடேனா நம்ம தலை குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணுவோம். ஸோ தேர்ஸ்டே தலை குளிச்சிட்டிங்க அந்த நாள் ஃப்ரைடே குளிக்க முடியல இன்கேஸ் அப்படின்னா விட்டுருங்க. பட் யூஸ்வலாக ஃப்ரைடே வந்து நீங்கள் தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மிகப்பெரிய கொஸ்டின் வந்து, நான்வெஜ் செய்யலாமா, நான்வெஜ் சாப்பிட்லாமா, இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை எங்கள் வீட்டில் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவிலே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸும் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து நான்வெஜ் தான் செய்கிறேன். பிகாஸ் அதுலேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி மாமனார் மாமியார் இருக்காங்க, அவங்களாம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளோட விரதத்தை வந்து அவங்க மேலே திணிக்க தேவையில்லை. நீங்கள் செஞ்சுக்கலாம், பட் டேஸ்ட் மட்டும் பார்க்க முடியாது. பட் இத்தனை வருஷம் இந்த கல்யாண வாழ்க்கையில் வந்து டேஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லை, ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் விட்டு செக் பண்ண சொல்லுவேன், அவங்க செக் பண்ணி சொல்லிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாக வந்து காரமோ உப்போ போடுறத வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான்வெஜ் வந்து தாராளமாக செய்யலாம். அண்ட் வந்து பூஜை பண்ணுறவங்களும் நான்வெஜ் தாராளமாக சாப்பிட்லாம். அதே தான், சாப்பிட்டோம்னா வந்து அடுத்த நாள் தலை குளிச்சுட்டு பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு டியூஸ்டே ஃப்ரைடே பிரதோஷம் கிருத்திகை அமாவாசை அதுக்கப்புறம் சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி நேரங்களில், நான் சொன்ன வேறு ஏதாவது விடுபட்டு போயிருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தடுத்துடலாம். இன்னொரு விஷயம், வீட்டில் இருக்கவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக டெய்லியுமே நம்ம நான்வெஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஃபுட் மெனுக்கு வந்து ஒரு டிசிப்ளினையும் வந்து நம்ம வீட்டில் வந்து கொண்டு வந்தோன்னா அது வந்து நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ உங்களோட ஃபுட் ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், தினந்தோறும் வந்து வீடு துடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தினந்தோறும் வீடு துடைக்க தேவையில்லை. தேர்ஸ்டே வந்து ஈவினிங் கம்ப்ளீட்டாக கழுவி விட்டு வீடு எல்லாமே நம்ம ஈவினிங் துடைக்கிறோம் இல்லையா,
அதுக்கப்புறம் ஃப்ரைடே பூஜையை சுத்தமாக பண்ண போகிறோம். நடுவில் இந்த சண்டே அந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் செய்கிறோம் அப்படி இல்லை வீட்டில் ஏதோ ஒன்று கொட்டிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த டைமே வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி லைட்டாக மேலுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சண்டேஸில் கூட வீடை கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுடலாம். பட் தினந்தோறுமே வந்து வீடை வந்து தொடச்சிட்டே இருக்கக்கூடாது. அதிகமாக தொடச்சாலும் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா லக்ஷ்மி கடாசம் எல்லாமே வந்து தொடச்சிட்டு போயிடும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ தினந்தோறும் துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் கை குழந்தைகள் இருக்காங்க இல்லை முட்டி போட்டு தவழுற குழந்தைங்க இருக்காங்க அவங்க எதையாவது வந்து எடுத்துருவாங்க அதனால் வீடு சுத்தமாக தான் இருக்கணும் அப்படின்னா கெமிக்கல் கலக்காத உப்பு கல் அதாவது கல் உப்பு மஞ்சள் மட்டும் தண்ணி கலந்து நீங்கள் அழகாக வந்து அதை மட்டும் தொடச்சி விட்டுக்கலாம் அவங்க விளையாடுற இடத்துல. ஸோ வீடு துடைக்கிறதுக்கான சந்தேகமும் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. அண்ட் வந்து அடுத்தது இந்த பூஜையை எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு நாள் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதுவும் அது வந்து வளர்பிறையோ தேய்பிறையோ வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு விஷயம் இல்லை ஒரு கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ண மாதிரி ஒரு கோர்ஸ் முடித்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 21 நாட்களுக்கு பண்ணலாம். இல்லை 1 week 7 days வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மண்டலம் பண்ணால் அது நம்மளோட லைஃப் டைம் ஹேபிட் ஆகிடும். நமக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும் நம்ம லைஃப்பில் ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்படின்னா நீங்கள் 48 days பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 108 நாட்களுக்கு வந்து பண்ணலாம். இந்த ஜப மந்திரங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா 108 போட்டுறீன்னு அதெல்லாம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கடவுளை சரணாகதி அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 7, 21, 48, 108 சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணலாம். இன்னொன்று உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணலாம். லைஃப் வந்து ஓஹோன் வேறு லெவலில் இருக்கும். பெரிய கேள்வி என்னன்னா இந்த மாதிரியான பூஜையெல்லாம் பண்ணிட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக தூக்கம் வரும். பிகாஸ் வந்து நான் கந்தசஷ்டி விரதம் இருந்தேன் இல்லையா, அப்போ கூட வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பூஜை பண்ணிவிட்டு அப்படி ஒரு தூக்கம் வரும். நான் ஒரு சில நாட்களில் வந்து உண்மையை சொல்லணுன்னா தூங்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த தூக்கத்தை வரவிடாமல் நம்ம வந்து எழுந்து நல்ல ஆக்டிவாக வந்து நடமாடுறது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வில் பவரை வந்து காமிக்கிறது. இந்த பூஜை விரத முறைகள்லாம் கூட நம்மளோட வில் பவரை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் கூட இருக்குது. ஸோ முன்னோர்கள் வந்து சும்மா சொல்லிட்டு போல இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போதும் சரி அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போதும் சரி நிறைய வந்து லைஃப்பில் டிசிப்ளின் வருது. இந்த டைம் தான் பண்ணணும், இந்த டைம் தான் பண்ணணும், இந்த டைமுக்கு எழுந்திரிச்சு ஆகணும், இந்த டேயில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிப்ளின் வருது. ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் வந்து நமக்குள்ளே வருது. ஒரு கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக விடாமல் பண்ணணும் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சி வருது. அந்த டிசிப்ளின் வந்து நமக்குள்ளே நிறைய நல்ல ஹேபிட்ஸை உருவாக்குது. ஸோ அப்போ பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு தூங்காதீங்க. ரொம்ப உடல் நலம் சரியில்லாதவங்களாக இருக்கீங்க இல்லை நல்லாவே இருந்தீங்க அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஹெட்டேக்கோ ஏதோ வருதுன்னா பூஜை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 minutes ஆகுது உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு தூங்கலாம். மற்றபடி பூஜை பண்ண உடனே தூங்கிடாதீங்க. இன்றைக்கி உங்கள் டவுட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன். அடுத்தடுத்து வர வீடியோஸில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா மறக்காமல் நான் உங்கள் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை எடுத்து செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட். டாட்டா பை.